ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைமில் நம்ம பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக சொல்லிட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. அது என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா, இந்த வேர்ல்டு சைன் லாங்குவேஜ் டே அப்படி சொல்கிறாங்க. சைன் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, செய்கைகள் செய்து உண்டு பண்ணி அதை புரிய வைக்கிறது இல்லை. கம்யூனிகேஷனாலே ஒருத்தர் பேசுவார், இன்னொருத்தர் அதை ரிசீவ் பண்ணுவார் இல்லை. நம்ம தமிழ் மொழியில் பேசுகிறோம்னா தமிழ் மொழியில் உள்ளவங்களுக்கு புரியும். இப்போ ஆங்கிலத்தில் பேசுகிறவங்க தமிழ் மொழியில் பேசுகிறவங்களுக்கு புரிய வைக்கணும்னா சில செய்கை காமிப்பாங்க இல்லை. இப்போ ஊமையானவங்க, காது செவிடானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைன்லேயே லாங்குவேஜ்லேயே என்ன செய்வாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம்லேயும் ஒருத்தர் உட்காந்து சைன் லாங்குவேஜ். கரெக்ட். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு அண்ணாச்சு வந்து இப்படியே சைன் லாங்குவேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி அதை நினைவு கூறுகிற ஒரு நாளாக சைன் லாங்குவேஜ் டேன்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய டே, சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், கம்யூனிகேஷனில் கூட நிறைய வகையான கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ கப்பல், ஏரோப்ளைன்லாம் விதவிதமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்கல்ல. பாருங்கள், கப்பலில் வந்து ஃப்ளாக் கம்யூனிகேஷன் இருக்குது, சரியா? ஒரு கொடி மேலே ஏற்றுனாங்கன்னா அதில் மூணு கொடி ஏற்றுனாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அது ஒரு கம்யூனிகேஷன். அப்புறம் ஃப்ளாகை இப்படி வச்சுட்டு இது ஏ பி சி அப்படி கொண்டு போவாங்க, அது ஒரு கம்யூனிகேஷன். அப்புறம் லைட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணுவாங்க, அது வந்து டிட்டா, அதாவது ஷார்ட் அல்லது லாங், இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங்குவேஜ், சரியா? வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அது வந்து டிடாடா டி 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 டி, அது ஒரு லாங்குவேஜ். ஓகே. அப்புறம் வந்து வயர்லெஸ் ஃபோனடிக்ஸ். இப்போ ரஷ்யாவில் உள்ள ஒரு நம்மகிட்ட பேசுகிறார் அப்படின்னா கப்பலில் நாம் எப்படி பேசுகிறோன்னு அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க, சரி? அது டெலிஃபோனிக் ஃபோனடிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏக்கு வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, பி வந்து பிராவோ, சி வந்து சார்லி, டி வந்து டெல்டா, இ வந்து எக்கோ, அப்படி ஜெட் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி 1, 2, 3க்கும் இருக்குது. இதை பேசும்போது எல்லா மொழி மக்களுக்கும் அதை என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே, வேர்ல்டு சைன் லாங்குவேஜ் டே. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இது உங்கள் பின்னாட்களில் பரீட்சைக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? September 23 இஸ் வேர்ல்டு சைன் லாங்குவேஜ் டே. சரி ஷீலி, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு புது பாட்டை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம், சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு, என் சின்ன கண்கள் இரண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஜீசஸ் ரிடீம்ஸுடைய இயேசுவின் கண்மணிகள் Part 2, Volume 2 இந்த பாட்டு இருக்குது. ஜெபமணியில் நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல் ஜெபம் பண்ணி பாடல் எழுதும் பொழுது ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். இது வந்து ஒரு டிவோஷன் சாங், அல்லது டெடிக்கேஷன் சாங் ஆஃப் ப்ரேயர் அப்படி சொல்லலாம். நம்ம இயேசுப்பாவுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு பாடல். கரெக்ட். அப்படியே ரெண்டு கண்களும் ஆண்டவரை இவங்க பார்க்கணும், என் கைகள் உதவி செய்யணும் அப்படின்னு இருதயம் அப்படி சொல்லி இந்த பாடலில் வரும். இதை நம்ம ரீனாக்கா பாடுறது போல் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். இது வந்து சென்னையில் உள்ள ஜீசஸ் ரிடீம்ஸ் ஸ்டுடியோவில் வச்சு இது வீடியோ மயமாக்கப்பட்டது. ரீனாக்கா அதில் பாடியிருப்பாங்க. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நாங்கள் இது கூட லிங்க்கை நாங்கள் அனுப்பியிருக்கோம், நீங்கள் கூட போட்டு பார்க்கலாம். நீங்கள் கூட இதை போட்டு ப்ரேயர் பண்ண, கண்ணை மூடி முழங்கால் போட்டு இயேசுவாக்கு உங்களை அர்ப்பணிக்கலாம். டெய்லி நம்ம என்ன செய்யலாம், காலையில் ஜெபிக்கும் போது இந்த பாடலை கூட நீங்கள் பாடலாம். ஓகேவா? ரைட். சரி, இப்போ நம்ம பைபிள்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? நியாயாதிபதிகள். வெரி குட். இந்த வேதத்தின் 7வது புஸ்தகம் நியாயாதிபதிகள். நேற்று நம்ம ஒருத்தரை பற்றி நல்லா பார்த்தோம். அவங்க பேர் என்னது, தெபோரா. அவங்க நியாயம் விசாரித்தாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆள், ஒரு காமெடியான ஒரு வார், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிதியோன். இப்போ கிதியோன் நாட்களில் ஆமாம், மீதியானர்கள் ஒரு குரூப் இருந்தாங்க, மீதியானியர்கள். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா வயலில் எல்லாம் கிரேப்ஸ் எல்லாம் போட்டு வயலில் கோதுமையெல்லாம் பார்த்துருக்கும்போது அதை வளர்ந்துட்டு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நல்லா வளர்ந்து அதை அறுவடை பண்ணுற நேரம் பார்த்து பவுஞ்சு பவுஞ்சியாக வெட்டுக்கிளி மாறி வந்து அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பயந்து கிதியோன் என்ன செய்வார்னா, ஒரு இது ஆலைக்கு ஓரமாக உட்காந்து என்ன செய்வார், போர் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்து பயந்து அடிச்சுட்டு இருப்பார், யாரும் எதிரிகள் வந்து நம்ம இதை கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஒரு தேவதூதன் வந்து அவங்க முன்பாக நின்று, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்னு சொல்லுவாங்க. அவரே பயந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்றாங்க. நாங்க வேற எங்க வீட்டிலயே ரொம்ப சாதாரண ஆட்களா இருக்கிறோம், எங்க ஊர்ல ரொம்ப சாதாரணமா இருக்கிறோம், இன்னும் போய் நீங்க பராக்கிரமசாலியே இருக்கான்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் யாரு? பயங்கர பராக்கிரமசாலி. அப்போ கர்த்தர் பெரிய பலனா இருக்கிறார்,
கத்தர் உன் கூட இருக்கிறார் கிதியோன், அதனால நீ பராக்கிரமசாலின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம யாரு? பராக்கிரமசாலி. சரி, இப்போ கிதியோன் சொல்றாரு, சில அடையாளங்களை கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு முன்பாக செல்வேன்னு சொல்றாங்க. உடனே கிதியோனுக்கு அடையாளம் கேட்குறாரு, அடையாளம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ கிதியோனுக்கு என்ன ஆயிடுச்சு? நம்பிக்கை வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. இப்போ கிதியோன் ஆக்ஷனில் இறங்கணும். யாரை காப்பாற்றுறதுக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம். ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்தார், ஒரு ஆளை நீ துரத்துறது போல் அவங்களெல்லாம் துரத்துவான்னு சொல்கிறார். எப்படி முடியும்? அவங்கெல்லாம் பயங்கர பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க, பயங்கர வெட்டுக்கிளிகளை போல் பவுஞ்சு பவுஞ்சு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்லார், ஒரு மனுஷனை நீ முறியடிக்கிறது போல் முறியடிப்பான்னு சொன்னார். உடனே கிதியோன் என்ன செஞ்சு அந்த செய்தி எல்லாத்துக்கும் அனுப்பி ஒரு 32,000 பேர் வந்துட்டாங்க யுத்தம் பண்ணுறது. எவ்வளோ பேர்? 32,000. அப்பா கிதியோன் யோசித்தார், நம்ம ஒரு ஆள் இருந்து ஜெயிக்க முடியாது, இன்னும் 32,000 பேர் நம்ம கையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்கள ரெடி பண்ணுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, கிதியோனே, இவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, வெற்றி பெற்ற ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அதனால இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வச்சுரு அப்படின்ட்டாங்க. ஐயோ, எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ண அவங்ககிட்ட. என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? மக்களே, யார் யாரெல்லாம் நீங்கள் பயந்து, கொஞ்சம் பயமாக இருக்கும், யுத்தம்னா பயமாக இருக்கோ, நீங்கள் தயவுசெய்து அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டான். ஏன் அப்பா பயந்தாங்க? உள்ளில் தான் அந்த கூட்டத்தில் இருந்துருக்காங்க. நல்ல வேலை அவங்க யுத்தத்துக்கு போகல. இப்போ பார்த்தா மொத்தம் 10,000 பேர் தான் மீதி இருக்காங்க. ஆண்டவரே, என்ன 10,000 பேர் மீதி இருக்காங்க? அப்போ கிதியோன் கொஞ்சம் கலக்கமாகவே இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாங்க, இந்த 10,000 கூடுதல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போய் ஆற்றுல தண்ணி குடிக்க வை அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் போய் ஆற்றுல தண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க. சில பேர் கையில் மோந்து மோந்து குடிச்சிட்டாங்க, சில பேர் நல்லா முட்டிங்கால் போட்டு நல்லா உறிஞ்சி குடித்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த கையில் தூக்கி முகர்ந்து குடித்தவங்கெல்லாம் தனியாகிடு அப்படின்னாங்க. அப்போ அதில் 300 பேர் தான் தெரிந்தாங்க, மற்றவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ 300 பேர் வச்சு என்ன செய்கிறது? ஒரே யோசனை, 300 பேர் வச்சு நம்ம என்ன செய்கிறது? ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ இவங்கள வச்சு நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னான். அப்போ இவங்க யுத்தத்துக்கு வராங்கன்னு சொன்னோன்னா மீதியானவர்கள் எல்லாம் ஒரு பெரிய குரூப்பாக கேம்ப் பண்ணி இருக்காங்க, யுத்தத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது, போர்ச்சவர்கள் இருக்காங்க. இவங்ககிட்ட யார் இருக்கா? கர்த்தர் மட்டும் இருக்கிறார். சரி, இவங்க கையில் ஒரு ஈட்டியோ ஒரு வாளோ ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் சொல்லார், எல்லார் கையிலையும் ஒரு பானை கொடுன்ட்டார், மண்பானை. மண்பானை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கையில், அதான் வெப்பன். ஆண்டவர் சொல்லார், ஒரு தீவெட்டியை கொடு, அதான் டார்ச். இந்த பந்தம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, இருட்டில் அந்த பந்தம் கொடு. சரி, அப்புறம் கையில் ஒரு பட்டயம் வச்சுக்கிட்டோம் ரைட்டா. இப்போ என்ன செய்யுங்க? அந்த கேம்ப்புக்கு நைட்டு போங்கன்னு சொன்னாங்க. நடு இரவு அவங்க கேம்ப்புக்கெல்லாம் போயிட்டாங்க, போய் சுற்றி இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகும் தெரியுமா? நடு இரவில் மொத்தமாக சொல்ல போகுது, எல்லாம் ஏகோபித்து பானை பொத்துன்னு போட்டு உடச்சாங்க. டபா டிபா டிபான்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தத்தை ஏந்தி கத்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம், கத்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த இந்த குரூப் மக்கள் எழுந்து, ஐயோ யுத்தத்தில் எல்லா போர் வீரர்களும் நமக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வீட்டி ஈட்டி எடுத்து இருட்டில் முன்னால் இருக்கிறவங்களாம் வெட்டி வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி செத்து போயிட்டான். இப்போ மீதியானவங்க ஓடினாங்க பாருங்கள், அவங்கள ஈஸியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தாங்க. ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கிதியோனை ஆண்டவர் அந்த நேரத்தில் உயர்த்தி பயன்படுத்தினார். இது ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு உண்மை. பாருங்கள், ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் ஒன்றை பார்த்து சொல்கிறாங்க, பராக்கிரமசாலியே நான் உன் கூடவே இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எவ்வளோ பெரிய காரியமானாலும் ஈஸியாக வெற்றி பெறலாம் என்பது இந்த கிதியோனுடைய கதையிலிருந்து அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அன்பு பிள்ளைகளே, 1 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. இப்போது சீலி அக்கா சூப்பரான பைபிள் குயிஸ் உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. குட்டீஸ், இன்னைக்குள்ள பைபிள் போர்ஷன் 1 கொரிந்தியர் 3:4. இன்னைக்குள்ள கொஸ்டின், கர்த்தருக்குள் உண்மையுள்ள குமாரன் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணு குட்டீஸ். உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஓகே, அன்டில் தென், காட் பிளஸ் யூ, பாய் பாய்.